வணக்கம் லண்டனுக்கு சென்றுள்ள அமைச்சர் அவர்கள் செய்யும் புதிய ரூட் உதயநிதி லண்டனுக்கு சென்றுள்ள அமைச்சர் உதநி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து வருகிறார் என்பது பற்றிய முழு உயர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் கட்சி தலைவர்கள் பலரும் வேறு வேறு இடங்களுக்கு சென்று ஓய்வெடுத்து வருகின்றனர் லோக்சபா தேர்தலின் ஏழு கட்டங்கள் முடியும் வரை அதாவது மே இறுதி வரை தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் இந்த கட்டத்தில் ஆட்சி தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியாது மக்கள் நிர்வாகம் தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட முடியாது நலத்திட்டங்களை தொடங்க முடியாது இதனால் அரசு தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஓய்வெடுக்க சென்றுள்ளனர் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நான்கு நாட்கள் கொடைக்கானல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் சென்றுள்ளார் லண்டன் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஓய்வு மட்டும் எடுக்காமல்

அமைச்சர் உதவி ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதோடு இவர்களில் சிலரை புதிதாக மாவட்ட செயலாளர்களாக களமிறக்கவும் உதயநிதி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இதற்கிடையே அமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் புரமோஷன் கொடுக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதன்படி அமைச்சர் பதவியிலிருந்து துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதிக்கு கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதாவது சமீபத்தில் லோக்சபா தேர்தல் முடிந்ததும் உதனி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த அறிக்கையில் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் தான் உதனி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பின் புரமோஷன் கொடுக்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் பெரும்பாலும் ரிசல்ட் வந்ததும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன சமீபத்தில் ஓய்வெடுக்க கொடைக்கானல் பயணம் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு லிஸ்டுகளை எடுத்திருந்தார் அந்த வகையில் தற்போது லண்டன் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கட்சி ரீதியாக பல்வேறு லிஸ்டுகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு திமுக கட்சி ரீதியாகவும் அமைச்சரவையிலும் சில மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓய்வெடுக்க சென்ற இடத்தில் கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து கட்சி பணிகளை கவனித்து வரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்ட குறிப்பிடுங்க